வணக்கம் நண்பர்களே, மன அழுத்தத்திற்கு மன அழுத்த மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது சரியானதா அப்படிங்கிறதும், எந்த நிலையில் நாம் மன அழுத்தத்திற்கான மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், அவை தூக்கமின்மையாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காரணத்துக்கு ஒரு சைக்கியாட்ரிக் டாக்டரை பார்த்து மருந்து உதவியை நாம் எப்பொழுது நாட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகின்றோம். குறிப்பாக மன அழுத்தத்திற்கு மாத்திரை எடுத்துக்கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாமா அப்படிங்கிற யோசனையோடு இருப்பவர்களும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வயது மதிக்கத்தக்க ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன், அவர் வந்துட்டு கடந்த 3 மாதத்துக்கு மேலே மன அழுத்தத்துக்கான மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் பிஸ்னஸில் ஏற்பட்ட நஷ்டம், அதனால் அந்த கடன் பிரச்சனையால் வரக்கூடிய மனக்கவலை, தூக்கமின்மை ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்லி ஒரு தற்காலிக தீர்வுக்காக மன அழுத்த மாத்திரைகள் எடுத்துக்கொள்கின்றார். இப்போது கிட்டத்தட்ட அவர் பிரச்சனையிலேருந்து ஒரு பாதிக்கு மேலே வெளியில் வந்துட்டார், செட்டில் ஆகிட்டார். ஆனால் இப்போ அந்த மன அழுத்த மாத்திரையிலேருந்து அவரால் வெளியில் வர முடியவில்லை. இன்னொரு சினாரியோ நான் சொல்கிறேன். 27 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி ஒரு அல்சர் பிரச்சனைக்காக, இறப்பை புண்ணு இருக்குது அப்படிங்கிறதுக்காக, அது ஆசிடிட்டி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாங்க. அவர் சந்தித்த டாக்டர் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆசிடிட்டி அதிகமாக இருக்குது, இந்த அசிடிட்டிக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குது. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு மன அழுத்தம் மாதிரி எதுவுமே கிடையாது, என் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது, வெரி ஹாப்பி அப்படின்றாங்க. இல்லை இல்லை, உங்கள் ஆள் மனசில் ஒரு துக்கம் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அது அப்படியே வெடித்து உங்களுக்கு வந்துட்டுருக்கு, அதனால தான் ஹைப்பர் அசிடிட்டி, அதனால் தூண்டப்பட்ட ஆசிட் வருது, அப்போ அதை சரி பண்ணால் தான் இது சரியாகும்னு சொல்லி மன அழுத்தம் மற்றும் தூக்கத்துக்கான மாத்திரை கொடுக்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட அவங்க அந்த ஆசிடிட்டி பிரச்சனை அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்களால மேக்கப் பண்ண முடியுது, ஆனால் அவங்களுக்கு மன அழுத்த தூக்கமின்மைக்கான மாத்திரையை விட முடியல, அதை விட்டு என்னால் இருக்க முடியல, டே டைம் முழுவதும் பிரச்சனையாக இருக்குது, போட்டாலும் அடுத்த நாள் முழுவதும் எனக்கு சோர்வாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விட முடியாத நிலை, டிபெண்டன்சி, இந்த நிலையில் இருக்கிறாங்க. இந்த 2 கேஸையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1, எப்போ நம்ம மன அழுத்தத்துக்கான மாத்திரை தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு, மன அழுத்தம் அல்லது பயம் போன்றதெல்லாம் எந்த காரணத்தினால் வருகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது நம்ம பல பேருக்கு, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே மன அழுத்தம் ரொம்ப பொதுவானது தான். ஏன்னா நம்ம வேலையில் இருக்கிறோம், வேலை செய்கிறோம், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய சவால்கள் இருக்குது, எனவே நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம், மன அழுத்தம் வரும். இப்போ இந்த மன அழுத்தம் வரும்பொழுது அதை தாங்கக்கூடிய அத்தனை சக்திகளும் நம்மக்கிட்ட இருக்குது. எல்லா அனிமல்ஸ் மாதிரி நம்மளும் அனிமல் தான், நம்மக்கிட்ட அந்த சக்தி இருக்குது. ஆனால் சர்க்கம்ஸ்டான்ஷியல் ஸ்ட்ரெஸ், நம்மளுடைய சூழ்நிலை காரணமாக ஏற்படக்கூடிய மன அழுத்தத்திற்கு மாத்திரைகளை தேடுவது ரொம்ப தற்காலிகமானதும் ஒரு நிரந்தரமான பக்க விளைவில் உண்டு பண்ணக்கூடியதுமான ஒன்று அப்படிங்கிறத நான் ஆழமாக அழுத்தமாக இந்த பை நேச்சுரோபதிக் பெர்ஸ்பெக்டிவில் நான் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, இப்போ நம்ம கடன் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதனால் எனக்கு மன அழுத்தம் ஏற்படுது, தூக்கமின்மை, நான் டாக்டர் போய் பார்த்து மாத்திரை எடுக்கிறதுனால ஒருவேளை எனக்கு தூக்கம் எனக்கு வரலாம், ஆனால் அந்த கடனை போய் அந்த மாத்திரை போய் கட்டிடாது, அந்த கடன் பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். அதுக்கு நான் தான் முயற்சி பண்ணணும், நான் தான் அந்த விஷயங்களை என்ன பண்ணணும், அதை செட்டில் பண்ண முடியுமோ அதை செட்டில் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நான் தான் என்னை ரிலீவ் பண்ண முடியுமே தவிர ஒரு டாக்டரோ ஒரு மாத்திரையோ என்ன ரிலீவ் பண்ண முடியாது. மாத்திரைகளே நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் உங்கள் பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கும். இன்றைக்கி மாத்திரை போன நாளைக்கு அந்த பிரச்சனையை எட்டி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த மன அழுத்தம் வரதான் போகுது. எனவே இந்த சூழ்நிலை காரணமாக, நம்மளுடைய வாழ்க்கை சூழலினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினால் வரும் மனப்பதற்றம், மன அழுத்தத்திற்கு மாத்திரைகள் ஒருபோதும் நிரந்தர தீர்வாக மாறாது. எனவே அந்த மாதிரியான சூழ்நிலைகளில், சாதாரணமாக உலக வாழ்க்கையில் இருக்கும்பொழுது ஏற்படக்கூடிய கவலைகளுக்காக நீங்கள் சைக்கியாட்ரிக் டாக்டரை நாடி மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு 2 முறை யோசிச்சுட்டு அந்த முடிவை எடுங்க. 2வது, இந்த மாதிரி மன அழுத்தம் அப்படிங்கிறது, இந்த 2வது கேஸ் நான் சொல்கிறேன், அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு மன அழுத்தம் இல்லைன்னு, ஆனால் அவருக்கு ட்ரீட் பண்ணுற டாக்டர் சொல்லலை உங்களுக்கு மன அழுத்தத்தினால தான் அது வருதுன்னு மருந்துக்கு கொடுக்கப்படுகின்றது, இப்போ அதுலேருந்து வெளியில் வர முடியல. இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்னொரு நபர் கண்டறியறது கிடையாது. எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், எவ்வளோ மனப்பதற்றமாக இருக்கிறேன், எவ்வளோ மன ஆறுதல் இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்றது நான் தான் எனக்கு சொல்லணுமே தவிர டாக்டர் வந்து என்னை கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் ஒரு டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கிடையாது. எனவே அனாவசியமான ட்ரக்ஸ், அனாவசியமான மாத்திரைகள், அனாவசியமாக உங்களுக்கு நோய்களுக்கு சம்மந்தம் இல்லாத மருந்துகளை வந்துட்டு, அது எவ்வளோ பெரிய டாக்டர் சொன்னாலும் சரி, அது எந்த வகையை சார்ந்த டாக்டராக இருந்தாலும் சரி, சித்தா டாக்டரோ ஆயுர்வேதிக்கோ அல்லது ஆங்கில மருத்துவர் யாராக இருந்தாலும் சரி, முடிந்த அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். இதுதான் இந்த இதில் உங்களுக்கு நான் கன்வே பண்ண விரும்புகிறேன். ஏன்னா ரொம்ப கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கிறேன் மன அழுத்த மாத்திரைகள், சாதாரணமாக ஒரு வலிக்கு போனால் கூட மன அழுத்த மாத்திரை கொடுத்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனோட வராங்க, தூக்க மாத்திரை எடுத்துகிட்டு வராங்க. பொதுவாக அந்த அல்சர்னால் பாதிக்கப்பட்டவங்க பெரும்பாலானவங்க போய் தூக்க மாத்திரைகளுக்கு அவர்களுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றது. சரி, எப்போ இந்த மாத்திரைகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு சைக்காட்ரிக் மருத்துவரோட உதவி நம்ம ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தேவைப்படும் எல்லாருக்குமே.
அதே மாதிரி அந்த மருந்துகள் நல்லது தான், ஆனால் எப்போ அப்படின்னா இதையெல்லாம் எந்த காரணிகளும் இல்லாமல் எனக்கு பயம் வருது, அந்த பயத்தை நான் சொல்லணும், பாதிக்கப்பட்ட நான் சொல்லணும், எனக்கு அன்ரீசனபிள், எந்த காரணமே இல்லை ஆனால் எனக்கு வந்து பயம் வருது, எந்த காரணமும் இல்லை எனக்கு லைஃப் நல்லா போயிட்டுருக்கு ஆனால் எனக்கு வந்துட்டு சோர்வு டிப்ரெஷன் வருது, மன அழுத்தம் வருது அப்படின்னா, அப்போது நம்ம மூளையில் சுரக்கக்கூடிய பயோகெமிக்கல்ஸ் நிறைய வேதிப்பொருட்கள் நம்ம மூளையில் சுரந்து நம்மளுடைய எண்ணங்களை உணர்ச்சிகளை சந்தோஷத்தை துக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சில சுரப்பிகள் இருக்குது. அப்போ இந்த பயோகெமிக்கல்ஸில் பை நேச்சரில் எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ தான் ஒரு சைக்கியாட்ரிஸ்டோட உதவி எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அப்போது அந்த கிடைக்காத பொருளை நான் வெளியிலேருந்து மருந்துகளாக எடுத்துக்கொண்டு என் மனதை நான் ஆற்றுப்படுத்திக் கொள்ள முடியும். இங்கே மட்டும்தான் சைக்கியாட்ரிக் மருந்துக்கு ரோல் இருக்கோ தவிர, மற்றபடி நீங்கள் சைக்கியாட்ரிஸ்ட் போயிட்டு ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், ஒரு ஹெல்ப்பை தேடலாம், அதெல்லாம் ஓகே. பட் உங்களுடைய சூழல் காரணமாக ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை மருந்துகளை எடுத்துக்கொண்டு சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு தேடுவதை குறைத்து கொள்ளுங்கள், நிறுத்திவிடுங்கள். ஏன் அப்படின்னா உங்கள் பிரச்சனைகளை ஒரு கட்டத்தில் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க, எப்படியும் அந்த உங்களுடைய சூழல்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, ஆனால் அந்த வெளியில் வந்து நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நிற்கும் பொழுது இந்த மாத்திரைகளை உங்களால் விட முடியாது. ஸோ இந்த மாத்திரையோட டிபெண்டன்சி, இந்த ட்ரக் அடிக்ஷன் வந்து அப்போ உங்களுக்கு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக வந்து உங்கள் முன்னாடி நிற்கும். ஏன்னா இந்த ஆன்டிசைக்காட்ரிக் மெடிசன்ஸோட தன்மை பார்த்திங்கன்னா உங்களை வந்துட்டு குறைவாக செயல்பட அல்லது அதிகமாக தூங்க வைக்கும் பொழுது அடுத்த நாள் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டியில் உங்களோட பொட்டென்ஷியல், உங்களோட ப்ரொடக்டிவிட்டி, நீங்கள் எவ்வளோ வேலை செய்வீங்க, எவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பீங்க, எவ்வளோ ப்ரொடக்டிவாக க்ரியேட்டிவாக யோசித்து நீங்கள் உங்களோட வேலை செய்வீங்க அப்படிங்கிற இதெல்லாம் குறைப்பதற்கு பல பல வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே அன்வான்ட் ஸ்லீப்பிங் பில்ஸ், அன்வான்ட் ஆன்டிசைக்காட்ரிக் ட்ரக்ஸ் எடுக்கிறத தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிற விழிப்புணர்வு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கடைசி பாயிண்ட், நீங்கள் இப்படி மாத்திரை மருந்துகளை தேடி போகிறதுனால அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்குது, குறிப்பாக உங்களோட கேஸ்ட்ரிக் ஹெல்த் வந்து பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதையும் நீங்கள் ஒரு மனதில் வைத்து கொள்ளுங்கள். மன அழுத்தம் எங்கேருந்து வருகின்றது அப்படிங்கிற காரணியை தான் நீங்கள் போய் ட்ரீட் பண்ணுமே தவிர என்ன மட்டுமே ட்ரீட் பண்ணி என்ன தூங்க வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இந்த மனப்பதற்றம், அனாவசியமான பயம், இந்த பேனிக் அட்டாக் மற்றும் கேஸ்ட்ரிக் அட்டாக், கேஸ்ட்ரிக் சம்மந்தமாக இறப்பையில் ஏற்படக்கூடிய நீர் சுரப்பு அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய மனப்பதற்றம், நெஞ்சு பிடிப்பு போன்ற எல்லாவற்றையும் பற்றி நம்ம தனித்தனி பதிவுகளில் பதிவிட்டுருக்கோம். டாக்டர் எஸ்ஜே ஹாட் டிவியில் பிளேலிஸ்ட்டில் அல்சர் ஆமுதல் அக்குவரை அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் கிடைக்கும். ரெண்டாவது பயம் மற்றும் மனப்பதற்றம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லேயும் உங்களுக்கு தேவையான நீங்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்கணும்னு இந்த பார்த்துட்ருக்கோம்னு நினைக்கிறீங்களோ உங்கள் கேள்விக்கான அத்தனை பதிலும் ஏற்கனவே வீடியோவாக பதிவிடப்பட்டிருக்கின்றது. எனவே மனப்பதற்றம், மன அழுத்தம் ஏற்படும் பொழுது அதனுடைய காரணத்தை நீங்கள் சரி பண்ணுறது முயற்சி பண்ணுங்க, மருந்துகளை நாடுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. தொடர்ந்து டாக்டர் ஜெயஹாட் டிவியை பாருங்க, உங்களுக்கு ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து நம்ம உங்கள் முன் கொண்டு வந்து வைப்போம். நன்றி, வணக்கம்.